வந்து இப்போ அங்கக முறையில் நெல்லில் வந்து பூச்சி நோய் முறைமை பற்றி இப்போ உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா கோடை உழவு செய்யணும். கோடை உழவு செய்வதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கு அடியில் உள்ள பூச்சிகளின் உறங்கும் நிலையில் உள்ள நிலைகள் வந்து வெளிக்கொணரப்பட்டு சூரிய வெப்பத்தினாலும் மற்றும் பறவைகளாலும் அழிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான முறை. அதனால் விவசாயிகள் அனைவரும் கோடை உழவை பின்பற்றணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எதிர்ப்பு ரோகங்கள் பூச்சி மற்றும் நோய்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் நிறைய எதிர்ப்பு ரோகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். அதை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு பூச்சிக்கும் உங்கள் பகுதியில் எந்த பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கோ அதுக்குரிய எதிர்ப்பு ரோகங்களை அருகாமையில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தெரிந்து நீங்கள் பயிரிடலாம். அடுத்த முக்கியமான ஒரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் விதை நேர்த்தி. இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சது தான். சூடோமோனாஸை பற்றி இப்போ பரவலாக வந்து விவசாயிகளுக்குள்ளே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து பல வழிகளில் வந்து நீங்கள் பயிருக்கு அளிக்கலாம். முதலாவது முறை பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி. விதை நேர்த்தின்னு பார்த்தீங்கன்னா, ஈர விதை நேர்த்தி, அதாவது ஒரு கிலோ விதைக்கு வந்து ஒரு 10 கிராம்ன்ற விதத்தில் வந்து நீங்கள் விதையுடன் கலந்து, அதாவது எப்போன்னா நம்ம நெல் ஊற வைக்கிற முன்னாடி அந்த விதை மூட்டையில் வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து 10 கிராம், இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 25 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 250 கிராம், 50 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 500 கிராம்ங்கிற விதத்தில் அந்த மூட்டையில் கட்டி ஊற வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாற்று வயல்லையும் அதாவது நாத்தங்காலில் வந்து இந்த சூடோமோனாஸை வந்து நீங்கள் இது பண்ணலாம். அது எப்போ போடணும்னா, நாற்று பறிப்பதற்கு முன், நாற்று பறிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நாற்றங்காலில் வந்து தண்ணீரோட அளவு வந்து சிலும்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து நிறையா இல்லாமல் சிலும்பு தண்ணியாக இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு தேவையான நாற்றங்கால், இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 8 சென்ட் நாற்றங்கால் தேவைப்படும். அந்த 8 சென்ட் நாற்றங்காலுக்கு 1 கிலோ விதத்தில் நீங்கள் சூடோமோனாஸை அந்த உங்கள் நாற்றங்காலில் கலந்து அந்த தண்ணியில் கலந்து பயிர் எடுக்கும் மாதிரி செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது சமீப காலமாக வந்து நடவு வயலுக்கு முன், நடவு வயலில் அதாவது நடுவதற்கு முன் வந்து கடைசி சேர் அடிக்கிற பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 600 கிராம் அதாவது 1/2 கிலோ என்ற விதத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த சூடோமோனாஸ் என்று சொல்லக்கூடிய எதிர் உயிரி பாக்டீரியாவை தொழு உரத்திலும் கடந்து போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நடவு நட்ட வயலில் 20லேருந்து ஒரு 30 நாளில் பார்த்திங்கன்னா தூர் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் தூர் கட்டும் தரணும். அந்த தருணத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ என்ற விதத்தில் தொழுவதற்குடன் கலந்து நீங்கள் பரவலாக வந்து இந்த சூடோமோனாஸ் இது பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கதிர் வரும் தருணத்தில் அதாவது தொண்டக்கதிர்னு சொல்லுவாங்க, அந்த தருணத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1 கிலோ என்ற விதத்தில் வந்து நீங்கள் ஒரு 200 லிட்டர் தண்ணி, அதாவது தண்ணியினுடைய அளவு முக்கியமாக கவனிக்கணும். இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான தண்ணீரினுடைய அளவு வந்து 200 லிட்டர். 200 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ என்ற விதத்தில் நீங்கள் கைப்பம்பு மூலமாக தெளிக்கிறதுனால இதுவும் வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா தானிய நிறமாற்ற நோயின்னு ஒன்று வரும். பார்த்திங்கன்னா கலர்லாம் மங்கி அது வந்து வியாபாரிகளிடையே வந்து விலையை குறைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நடைமுறைப்படி தொண்டைக்கதிர் வரும் தருணத்தில் வந்து நீங்கள் இந்த சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியாவை ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ என்ற விதத்தில் வந்து தெளிக்கலாம். இதை வந்து இது மாதிரி நான் சொன்ன வழிமுறைகளில் சூடோமோனாஸை தெளிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நாத்தங்காலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேப்பம் புண்ணாக்கு போட சொல்கிறோம். வேப்பம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாத்தங்காலில் இலைப்பேன் மற்ற சார் உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் குருத்து பூச்சியினுடைய முட்டைகள் அதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு 8 சென்ட் நாத்தங்காலுக்கு ஒரு 12.5 கிலோ 12.5 கிலோ வந்து 8 சென்ட் நாத்தங்காலுக்கு நீங்கள் வந்து அடியுரமாக வந்து இடலாம், அதாவது நாற்று விடுவதற்கு முன். அப்புறம் நடவு வயல்லையும் நீங்கள் இது பண்ணலாம். நடவு வயல்லையும் வந்து நீங்கள் அடியுரமாக வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ என்ற விதத்தில் வந்து வேப்ப முன்னாக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இது பயிரிலே வந்து எதிர்ப்பு சக்தி தோன்றி பூச்சி நோய்கள் வந்து தாக்காதவாறு இருக்கும். அடுத்தது முக்கிய வழிமுறைகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20லேருந்து 30 நாளில் வந்து இனக்கவர்ச்சி பொறி சொல்கிறோம். இனக்கவர்ச்சி பொறினா முக்கியமாக நெல்லில் பார்த்திங்கன்னா குருத்து பூச்சிக்கூட தாய் பூச்சிகளுடைய அதாவது அந்து பூச்சிகளுடைய நடமாட்டத்தை, ஆண் அந்து பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கவும் கவர்ந்தெழுத்து அளிக்கவும் இந்த இனக்கவர்ச்சி பொறி பயன்படுகிறது. இந்த இனக்கவர்ச்சி பொறியை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 என்ற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 5 என்ற விதத்தில் பயன்படுத்தலாம். இதில் வந்து இனமயக்க குப்பி ஒரு ரப்பர் வடிவத்தில் இருக்கும். அந்த இனமயக்க குப்பியை மட்டும் நீங்கள் 3 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து அதை மாற்றணும். ஏன்னா காற்று வெயிலில் பட்டுறதுனால அதனுடைய வாசம் வந்து குறைஞ்சி பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து கவரப்படுவது வந்து குறையும். அதனால் வந்து அதனுடைய பூச்சிகள் எப்போது எண்ணிக்கை குறையுதோ அப்போ வந்து 3 வாரங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த இனமயக்க குப்பியை வந்து மாற்றணும்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து
குருத்துப்பூச்சியினுடைய முட்டைகளை அழிக்க வந்து இந்த ட்ரைகோக்ரோமா ஜப்பானிக்கம் என்று சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணி ஒரு ஏக்கருக்கு 2 சிசி, அதாவது ஒரு சிசினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000-20,000 முட்டைகள் இருக்கும். அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 2 சிசிங்கிற விதத்தில் நீங்கள் நடவு நட்ட 30, 37 மற்றும் 44வது நாளில் குருத்து பூச்சிக்கு ட்ரைகோக்ரோமா ஜப்பானிக்கம் என்று சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணியை நீங்கள் வாங்கி வயல்வெளியில் விடலாம். அதே மாதிரி இலை சுருட்டு புழு என்று சொல்லக்கூடிய இலை மடக்கு புழுவை கட்டுப்படுத்த ட்ரைகோக்ரோமா கைலோனிஸ் என்று சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணி இருக்குது. அதை வந்து எப்போ நீங்கள் வயலில் விடணும்னா நடவு நட்ட 37, 44 மற்றும் 51வது நாளில் வந்து நீங்கள் இந்த ட்ரைகோக்ரோமா கைலோனிஸ் என்று சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணியை விடுவதனால் இலை சுருட்டு புழுனுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு குறையுது. தாவர பூச்சிக்கொல்லிகள், தாவர பூச்சிக்கொல்லிகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக விவசாயிகள் உங்களுக்கு தெரிஞ்சது வேம்பு. வேம்பு வந்து ஒரு உன்னத தாவர பூச்சிக்கொல்லி. இப்போ எதுக்கு வேம்பு நாங்கள் தெளிக்க சொல்கிறோன்னா, முக்கியமாக வந்து இயற்கையிலே வந்து வயல்களில் பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து நிறையா இருக்குது. ஒரு இயற்கை சமநிலை வந்து வயல்வெளியில் இருந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெல் வயலில் ஆரம்ப கட்டத்தில், அதாவது 20-30 நாளில் வந்து புகையானை அளிக்கக்கூடிய நிறைய இறை விழுங்கிகள், பச்சை நாவாய் பூச்சி என்று சொல்லக்கூடிய இறை விழுங்கிகள் மற்ற ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கின்றன. அதை பாதுகாக்கும் வண்ணம் வந்து நீங்கள் வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் வந்து ஊக்குவிக்கலாம். தாவர பூச்சிகள்னு பார்த்தா முக்கியமாக வந்து வேம்பில் வந்து பல விதங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேப்ப முன்னாக்கு இருக்குது, அடுத்தது வேப்ப எண்ணெய் இருக்குது, அப்புறம் வேப்பம் இலைச்சாறு இருக்குது, அப்புறம் வேப்பங்கொட்டைச்சாறு. இந்த வேப்பங்கொட்டைச்சாறு வந்து இது சிறப்பாக செயல்படுது. அடுத்தது முதிர்ந்த புழுக்கள், வயலில் வந்து முதிர்ந்த புழுக்கள் இருந்துச்சுன்னா அந்த முதிர்ந்த புழுக்கள் வந்து நம்ம செடியை நம்ம இப்போ நெல் பயிரை வந்து கடிக்காத வண்ணம், அதாவது ஒரு எதிர்ப்பு இதை வந்து அதை ஏற்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய வாசத்துக்கு வந்து தாய்ப்பூச்சிகள் வந்து முட்டை இடுவதில்லை. அடுத்தது உருமாற்றம், முத்தையும் முதிர்ந்த புழுக்கள்லேருந்து உருமாற்றம் அடைஞ்சு கூண்டு புழுக்கள் வரும், அதுவும் தடுக்கப்படுது. இது மாதிரி பல விதத்தில் வந்து இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் வந்து செயல்படுகிறது. அதனால் இந்த வேப்பங்கொட்டை சாறு 5% தெளித்து நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து காதுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வயலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்தை பந்தம், பறவை குடிகள்னு சொல்லுவோம், முக்கியமாக வந்து கோட்டான் மற்றும் ஆந்தைகள் வந்து அமர்வுக்கு ஒரு இருக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா வந்து வயலில் வந்து எலிகளினுடைய நடமாட்டத்தை முக்கியமாக கணிசமான அளவு நீங்கள் குறைக்கலாம். அடுத்தது பார்த்து நான் சொன்ன இந்த எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பயிர் சுற்றுப்புறம் பாதுகாக்கப்படுவதோடு பூச்சிகளுடைய சேதத்தையும் வந்து குறைத்து நீங்கள் நிறைந்த மகசூலை பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.